ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பைக்கர். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் கிளாசிக்காக இருக்க ஒரு பைக்கு, கிளாசிக் 350, அதாவது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 BSX. இந்த பைக்கோட ஓவர் வியூ அண்ட் ஸ்பெக்கை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் அப் ஆஃப் மெட்டல்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து தாத்தா அப்பால்ட்டெல்லாம் கேட்டோம்னா வேறு எந்த பைக்னாலும் வாங்க வேணாம்னு சொல்லுவாங்க. ராயல் என்ஃபீல்டுனா ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பைக் தான் ராயல் என்ஃபீல்டு. என்ன தான் வருஷங்கள் பல போயிருந்தாலும் ராயல் என்ஃபீல்டுக்கான கெத்து இன்ன வரைக்கும் போகவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ஸ்பெக்கு, தென் வந்து பைக்கோட ஓவர் வியூ, தென் பைக்கோட லுக்கு, இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பிரித்து மேயலாம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. தென் பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் இருக்குது. தென் பைக் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம், மெட்டல் பெல்ட்னால. தென் இந்த பைக்கில் இருக்க ஸ்பெக்குன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த காலத்தில் இந்த காலத்து வரையும் அந்த கிளாசிக் 350 சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 350 cc பைக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பைக்கோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து 346 cc ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 20.7 PS பவர் அட் 5250 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இந்த பைக்கோட டார்க்னு பார்த்தீங்கன்னா 28 Nm டார்க் அட் 4000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தாங்க, ஏன்னா வந்து BSX நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணுங்கிறதுக்காக பைக் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. தென் இந்த பைக்கில் வந்து 5-speed நார்மல் கியர் பாக்ஸ், தென் வந்து இந்த பைக்கில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இந்த பைக் வந்து ஸ்போக் வீல்லையும் இருக்குது, தென் வந்து அலாய் வீல்லையும் இருக்குது. என்ன தான் அலாய் வீல் கொடுத்தாலும் பைக் வந்து ஸ்போக் வீலில் தான் கெத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். தென் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் வந்து ட்வின் சார்ஜு சாக்அப்சர் கொடுத்துருக்காங்க வித் 5-step அட்ஜஸ்டபிள். தென் பைக்கோட டயர் செட்டப்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 90x90 கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து 110x90 கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ரேடியல் டயர். தென் பைக்கில் வந்து டியூப் டயர் ஆப்ஷன் இருக்குது, தென் வந்து டியூப்லெஸ் இருக்குது. அலாய் வீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்துடும். தென் பைக்கில் இருக்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 40 கிடைக்கும். தென் பைக்கோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 195 kgs. தென் வந்து BSX பைக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பைக்கில் வந்து வேறு எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஏன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாசிக் லுக் வந்து மாற்றவே கூடாது. கிளாசிக் லுக் மாற்றிட்டாங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டே இல்லைன்னு தான் சொல்லணும். பைக்கில் வந்து அதே கிளாசிக் லுக் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். தென் எக்ஸ்ட்ரா ஆடர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு O2 சென்சார், தென் வந்து ஒரு கேத்தலிட்டிக் கன்வெர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கன்சோலில் வந்து இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கீ மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கில் இருக்க கலர் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா பிளாக், கன் மெட்டல் கிரே, சிக்னல் எடிஷன், தென் ஸ்டெல்த் பிளாக், தென் வந்து குரோம் பிளாக் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம பைக்கோட ஸ்பெக் பார்த்துருப்போம். தென் வந்து இப்போ பைக்கோட ஓவரால் லுக் பார்க்கலாம். கைஸ் இதுதான் கிளாசிக் 350 BSX கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கோட இன்ஜின் செட்டப் பார்த்திங்கன்னா சேம், அப்புறம் சொன்ன மாதிரி 346 cc ஏர்கோல்ட் இன்ஜின். தென் பைக்கோட பிரேக் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோட. தென் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட இன்ஜின் வந்து ஏர் கூல்டு தான், லிக்விட் கூல்டு இன்ஜின் கிடையாது. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து கிளாசிக் லுக்கை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக. தென் ரியரில் வந்து ட்வின் கேஸ் சார்ஜர் சாக்அப்சர் கொடுத்துருக்காங்க வித் 5-step அட்ஜஸ்டபிள் சாக்அப்சர். தென் பைக்கோட லுக் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இப்படி தான் இருக்கும், சேம் ஹாலஜன் செட்டப் தான் எல்லாமே. பைக்கில் வந்து எல்இடி வந்து யூஸ் பண்ணலை. தென் பைக்கோட எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணலை, சேம் எக்ஸாஸ்ட் தான், ஸ்டாக் எக்ஸாஸ்ட். சில பேர் வந்து சவுண்ட்காக எக்ஸாஸ்ட் மாற்றுவாங்க, இந்த பைக்கில் வந்து எப்படி எதுவுமே மாற்றலை, ஸ்டாக்காகவே இருக்குது பைக். தென் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட வந்திருக்கு, அதான் EFI 315 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கோட லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கோடு இருக்குது. இந்த பைக்கை ஓட்டிட்டு போகிறவங்க பார்த்தாலே தெரியும், தனி கெத்தாவே தெரியுவாங்க. அவங்க கெத்தா இல்லையானு தெரியாது, ஆனால் பைக்கு செம கெத்துனே சொல்லலாம். தென் பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சேம் அனலாக தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா மட்டும் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கீ மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் பைக்கில் இருக்கிற சுவிச்சஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷோட தெரியுதுனே சொல்லலாம் சுவிச்சஸ்லாம். தென் பைக்கில் இருக்க ஹேண்டில் பார் வந்து சேம் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் ஹேண்டில் பார் செட்டப் தான் இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் சொல்கிற மாதிரி வேறு எதுவும் இது பண்ணல. கைஸ் இந்த பைக்கை பற்றி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா வீடியோ டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ கையில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.